ஒரு ஃபோன் இல்ல கரெக்ட்டா அங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல சொன்னாருங்க என்னாச்சு ஹே இது ஒரு சைடுல சேடல் பாக் கட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஹே गाइस வெல்கம் பேக் டு மை YouTube சேனல் நம்பர் பிளேட் அண்ட் திஸ் இஸ் கௌதம் ஹியர் வால்பாரில இருந்து ஒரு குட் மார்னிங் அண்ட் ஒரு 5:30 ஏஞ்சாச்சு இங்க ஒரு சேவல் கத்திட்டே இருக்கு இப்போ தெரியுது அவங்களுக்கு ஒழுங்கா எங்களோட பைக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் அங்கே பார்க் பண்ணோம் ஆப்போசிட்லே மெயின் ரோட் தான் ஸோ கைஸ் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் போய் பண்ணுங்கள் நம்பர் பிளேட் லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து மேலே வந்து பாலா வந்து வாங்க செம்மையாக ஒரு வியூ இருக்குன்னாரு ஏன்னா அதுக்கு இந்த சைட்டில் வந்து பின்னாடி வந்து டி எஸ்டேட் இந்த டி எஸ்டேட்லேயே வந்து யானாலாம் வந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே ஸ்டே பண்ணவங்களும் சொன்னாங்க சூப்பராக இருக்குங்க ஹாய் சந்தியா குட் மார்னிங் நைட் சாப்பிட்டியா இல்லை ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு லிவிங் ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ சோஃபா டிவி அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2BHK ரூம் 2BHK வீடுங்க சொல்லப்போனால் ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க ஒரு பெட்டு ரெண்டு பேர் தூங்கலாம் இங்கே கூட சோஃபாவில் ஒரு ஆள் தூங்கிக்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து நான் ஸ்டே பண்ணுற ரூம் வெளில வந்து உங்களுக்கு பார்க்கிங் பைக்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெட்டு 4 பேர் தங்கலாம் சோஃபா இருக்குது இன்னும் ஒருத்தர் படுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் இது லிவிங் ரூம் டைப்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ கிளம்பிட்டுருக்கோங்க 14-15 பைக்ஸ் ஜெய் சார் எல்லோரும் இப்போ வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க மழை நின்றுச்சு 9 மணிக்கு கிளம்பலாம்னு நினச்சோம் பட் ஈஸியாக டைம் போயிடுச்சு ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 வி ஆர் ஸ்டார்டிங் டு நீரார் டேம் இன்றைக்கி அந்த ஒரே இடம் தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரேன் ஏன்னா முன்னாடி போயிட்டோம் ஏன்னா ஒருத்தருக்காக எல்லோரும் நின்னாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல ஸோ அவங்க போயிட்டே இருக்கட்டும் நிறைய டேம் நானும் போனதில்லை அங்கே ஒரு டனல் இருக்கும் டனல் இருக்குது டேம் இருக்குது அண்ட் ரூட் நல்லாயிருக்கும் ஸோ வால்பாறை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு பிளேஸும் ஒரு மூலையில் இருக்குங்க போயிட்டு நீங்கள் டவுன் கொண்டு போகணும் போயிட்டு இங்கே டவுன் கொண்டு போகணும் ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்திரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போய் அத்திரப்பள்ளி ஸ்டே பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான ஹைலைட் ஆனால் அந்த ரூட்டில் போனதே இல்லை மான்சூன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரைட்ஸ் எங்கடா வரீங்க மான்சூன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அத்திரப்பள்ளியில் ஸ்டே அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பெருசாக இல்லை அங்கே போய் நாங்கள் அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் குளிக்க போகிறோம் ஃபால்ஸில் ஷுட் பி ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமில் தான் நின்று நாங்கள் குளிக்கணும் நல்லா இருக்குது அங்கங்கே கல் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் பார்த்து தான் போனோம் வாவுங்க வாவ் 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 ஸோ எவ்ரி டைம் யூ கம் டு வால்பாறை ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் எப்போதுமே ஜகாஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறது ஸோ அது எப்படி எனக்கு தெரியும்னா லைக் பண்ணுங்கள் அந்த இதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஸோ அந்த ஒரு வழியாக தான் வந்து நீங்கள் வீடியோ நல்லா இருக்குன்றது எனக்கு சொல்கிற ஒரு வழி ஏன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காது கரெக்டில் தமிழ்நாட்டிலே அதிக மழை பெய்கிற இடம் பார்த்திங்கன்னா வால்பாறை தான் ஸோ இங்கே தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எம்எம் வந்து இங்கே தான் எப்போதுமே யூஸ்வலாக ரெக்கார்ட் ஆகும் ஸோ இங்கே தாங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும் நானும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே விட்டல அப்போ வந்து லாக்டவுன் டைமு லைட்டாக இங்கே ஸ்லைட்டாக ஒரு ஆஃப் ரோட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து லோயர் நிரார் டேம் போகிறோன்னு நினைக்கிறேன்
அப்பர் நிறார் வந்து அளவு பண்ண மாட்டாங்க போல. ஆஹா, அங்கங்கே இந்த மாதிரி ரோட் இருக்கு. ம், இஷ்க ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நிறார் டேம் வந்துட்டோங்க. நிறார் லோயர் டேம், லோயர் அப்பர் நிறார், லோயர் நிறார்னு வந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டோம். ரோடெலாம் நல்லா தான் இருக்குது, அங்கே சின்ன சின்னதாக ரோடு பண்ணிகிட்ருக்காங்க. வர முடியாதெல்லாம் இல்லை, காரும் வந்தது பைக்கும் வருது ஈஸியாக. நிறார் அணை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே இருக்குது, பெருசாக மழை பெய்யல. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ லோவர் நிறார் டேம் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா யானை சாணிகள்லாம் இருந்தது இந்த டேமில் இருந்தது, இது மேலே இந்த சிமெண்ட்டுகளை. ஸோ இங்கே நிறையா வரும் போல், ஏன்னா இது வந்து ரொம்ப டவுனாக இறங்கி போனோம். ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கும். இங்கே ரோடு அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சகா இது நிறையா டேம் வந்தவங்க, நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு, அந்த மிஸ்டியும் கிடையாது. குட் திங் இஸ் க்ரீனாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ட்ரையாலாம் இல்லாமல் க்ரீனாக தான் இருக்குது எல்லா இடமும். ஸோ ஒருத்தரில் தான் நாங்கள் இங்கே வந்தது, எதுக்கு வந்தோடனே தெரிலன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் திருத்திருந்து முடிச்சிருந்தோம். ஸோ கைஸ், இதுதான் எங்களோட லஞ்ச், பிரியதர்ஷினி டீ ட்ரேடர்ஸ். நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா எந்த கடையில் டீ தூள் இதெல்லாம் வாங்குறீங்கன்றத அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்களே கேட்டுக்கோங்க. எங்கே தங்குறீங்களோ, நிறைய இடத்துல ஏமாற்றுவாங்க. ஓ, அவ்வளோ பெருசு. ஹலோ, எப்போ வந்தீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்து ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. கால் மணி நேரம் ஆயிடுச்சா? மைசூர்லேருந்து எப்படி சத்தியமங்கலம் எப்படி வந்தீங்க? சகாசி தாங்க அந்த செக் போஸ்ட். ஒன்றும் சொல்ல, போயிட்டே இருக்கலாம். இதுமே வந்து கேரளா. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் கேரளாக்குள்ளே தான் வந்துட்டோம். அண்ட் ஆனால் செக் போஸ்ட்டு பெருசாக நாங்கள் எங்கேயும் பார்க்கலையே, எங்களை செக் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம், கண்டிப்பாக ஒரு செக் போஸ்ட் வச்சு அவங்க எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அதை நாங்கள் பார்க்கல. மேபி இந்த எஸ்டேட்லாம் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இது தாண்டிட்டக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக ஒரு செக் போஸ்ட் வரும். ஸோ இந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் விட்டு ரெண்டு செக் போஸ்ட்டும் கேரளா கண்ட்ரோல் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பக்கம் தானே போகிறோம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ரெண்டுமே கேரளா பீப்புள். வளஞ்சால் ஃபாரஸ்ட் டிவிஷன். 15 பைக் ஆ, அப்படின்னா ஒரு ஒரு ஃபோன் இல்லை, அந்த நம்பரை மட்டும் 15 பைக்கோட நம்பரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆ கொடுத்தாங்க. ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமா? அந்த நம்பர் மட்டும், நம்பர் பிளேட் மட்டும். ஸோ காய்ஸ், உள்ளே வந்தாச்சுங்க, செக் போஸ்ட் தாண்டியாச்சு. எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல, நான் அதை ப்ரே பண்ணார், ப்ரே இல்லை பே பண்ணார். ஸோ ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்தாங்க. 15 பைக்குக்கு ஒரே டோக்கன் அண்ட் காருக்கு ஒரு டோக்கன். ஸோ அந்த டோக்கனை வந்து நம்ம எக்ஸிஸ்ட் ஆகும்போது அந்த செக் போஸ்ட்டில் அந்த டோக்கனை கொடுக்கணும். அங்கே வந்து எல்லா வண்டி நம்பரும் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க செக் பண்ணுவாங்க எல்லா வண்டியும் ஒன்று ஒன்றா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு வண்டி மிஸ் ஆச்சுன்னா கேள்வி கேட்பாங்க, ஏன்னா எங்கேயா புந்து போயிட்டானா ஏதாவது ஆச்சா அப்படின்ட்டு. 2 ஹவர்ஸில் போனோம் இங்கேருந்து, அதை செக் போஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போயிடணும். தாண்டி போனோன்னா ஃபைனு, ஸ்லிப்பு தொலைஞ்சிருச்சுன்னா 2000 ரூபா ஃபைனா. அண்ட் ரெகுலராக பார்த்திங்கன்னா இங்கே 3 மணிக்கு சைடில் வந்து மழை பெய்யுமா சொன்னார் அவர், அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட். ஸோ பார்க்கலாம். இதுக்கு ரோடு நல்லா இல்லை, ரோடு நல்லா இருக்குன்னு இந்த சைடு ஏன் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? காலையில் மழை பெஞ்சிருக்கீங்க. முன்னாடி உங்கள் கிட்ட சொன்னால மான்சூன்லேயே பெஸ்ட் ரூட், இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. என்னன்னு தெரிலங்க, கேரளாலேருந்து சாரி வால்பாறையிலேருந்து போகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ரோடே நல்லா இல்லை, போக போக மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்படின்னா நாங்கள் அத்திரப்பள்ளியிலேருந்து வரும்போது ரோடு சூப்பராக இருந்ததுங்க. ஃபாரஸ்ட் அவரும் என்ன சொன்னார்னா கொஞ்சம் தூரம் போங்க, ஒரு 10 நிமிடம்
டென் கிலோமீட்டர்ஸ் தாண்டினதுக்கப்புறமா ரோடு சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அண்ட் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு அந்த சைடில் எக்ஸிட் ஆகாமல் திருப்பி இதே வழியில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பிரச்சனையாக ஆகிடும். ஸோ காய்ஸ் பாருங்கள், இங்கே இந்த ரோட் நல்லாயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஒரு கேவலமான ரோட்டில் தான் வந்திருந்தோம். ஸோ இனிமேல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜீப் பொறுத்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ரவுண்ட்ஸ் வருவாங்க, இல்லை ரேஞ்சர்ஸ் இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் எங்கேயாவது நிற்கிறத பார்த்தாங்க இல்லை ஏதாவது பண்ணுறத பார்த்தாங்கன்னா அப்படியே ஃபைன் போட்டுருவோம். ஃபாரஸ்ட் எக்ஸ்போஸில் சொன்னாருங்க 3 மணி ஆச்சுன்னா மழை பெய்யும் கன்ஃபார்ம் அப்படின்னாரு. கரெக்டாக 2:50 அப்படியே இருட்டிடுச்சு, அண்ட் ரிசல் ஆகிட்டுருக்கு. பென்ஸ்டாக் பிரிட்ஜ், வாட் டு யூ மீன் பை பென்ஸ்டாக் பிரிட்ஜ்? ஓ சரி, பட் நான் வந்து பெருசாக ஒன்றும் போட மாட்டேங்க மழை பெஞ்சாலும், ஏன்னா வந்துட்டோங்க ஆல்மோஸ்ட், வி ஆர் க்ளோஸ் டு செக் போஸ்ட் அதிரப்பள்ளி. ஸோ நமக்கு ரெயின் கேஸ் போட்டு அங்கே போடுறது வேஸ்ட், ஏன்னா இது வந்து சும்மா ட்ரிசல் தான், மழை கிடையாது. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வாவ் சார் காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3:00 ஆகுதுங்க, அண்ட் அந்த பெஞ்ச மழை நின்றுச்சு, அங்கங்கே இருட்டிகிட்ருக்கு. நிறையா யானை சாணி பார்த்தோம், யானை பார்க்கல, ஒரே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாணி பார்த்தாங்க. அது எதுவும் சோலார் பவர் ஹவுஸுன்னு கீழே தனியாக ஒரு ரூட் இருந்தது, அங்கே போச்சு அது, அந்த சைடில் நாங்கள் போகல, ஏன்னா அங்கே போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் டைம் ஆகிடும், இந்த செக் போஸ்ட்டில் வரவங்க அப்புறம் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஆப்போசிட்லேங்க எலிஃபென்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இவங்க ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க, காரில் போகிறவங்க அவங்க ஒன்றுமே கொடுக்கல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஒன்றும் அனிமல்ஸ் இருக்காது, நம்ம ரூட் என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க ஃபாரஸ்ட்குள்ளே. இங்கே தாங்க நான் நின்று ஃபோட்டோ எடுத்தேன் லாஸ்ட் டைம் நான் ஹார்னெட்டில் வரும்போது, இது வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஒரே ஃபன்னு கேட்பாருங்க யானை சாமி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50க்கு மேலே பார்த்துட்டோங்க சாணி, யானை தான் ஒன்றும் காணோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த செக் போஸ்ட் கிட்ட வர ஏரியாவில் தான் வந்து பார்க்கலாம் யானையை. அந்த இடத்துல எவ்வளோ வண்டி வந்ததோ அந்த எல்லா வண்டியோட என்ட்ரி கேட்பாங்க. சகாய்ஸ் வந்துட்டு அவங்க செக் போஸ்ட், அவங்க பெருசாக அவங்க செக் பண்ணல, அந்த சிற்பம் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. கேரளா வந்தாச்சு, இவ்வளோ நேரம் கேரளாவில் தான் இருந்தோம், பட் ஹியர் டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ லாங்கில் போய் இங்கே ஆர்ச் மாதிரி பண்ணுறாங்களோ, ரொம்ப ஹெவியாக வாட்டர் ஃபால்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக மண்ணாக வரும். இப்போ அந்த மாதிரி இல்லை, இட் மீன்ஸ் இந்த சைடில் மழை பெய்யல ரொம்ப. நான் ஃபேஸ்புக் கவர் பிக்கில் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோங்க, இதுதான் வச்சுருப்போம். இங்கே லைனாக எல்லோரும் நின்று இந்த டேர்னிங்லேருந்து இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம், செம்மையாக இருக்கும். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல, நல்லா இருக்காது. பா பார்க்கிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, ரூமில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம திருப்பி இங்கே தான் வரப்போகிறோம் குளிக்கிறதுக்கு.
பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் மழை தான் இருக்கு. வாவ். ஸோ கைஸ், ராக்ஃபோர்ட் காட்டேஜ் நினைக்கிறது ஹோம்ஸ்டே மாதிரி. இங்கே பைக்ஸ் கார்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டோம். அண்ட் உள்ள இங்கே என்ட்ராகிறோம். லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ பைக்ஸ்லாம் அப்படியே இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். அண்டு இதாங்க இந்த பில்டிங்லாம் ஸ்டே பண்ணுறோம். அங்கே ஒரு 10 பேர் தங்கிட்டு இருக்கோம், ஒரு டாமென்ட்ரி. இங்கே ஒரு 2 ரூம். டைம் வந்து 4:30 ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு, ஆனால் சில பேர் ரொம்ப பசிக்குதான். ஸோ ஆனால் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எதிர்க்கே வந்து ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் நாங்கள் யாரும் குளிக்கல, அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போகிற வழியில் தண்ணியில் எங்கேயாவது இடத்துல இறங்கிடலான்ட்டு பார்க்குறோம். ஸோ லைட்டாக சாப்பிட்டு தண்ணியில் இறங்கிட்டு அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட போகிறோம். பாதி பேர் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களாம் சாப்பிட போயிருக்காங்க. நாங்களாம் வந்து இங்கேயே ஒரு கடை இருந்தது, அங்கேயே சாப்பிட்டோம். ஸோ ஸ்ட்ரீமில் தான் குளிச்சிட்ருக்கோம். தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது அதிரப்பள்ளி ஃபால்ஸில், நான் நினச்ச மாதிரி இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு, ஒரு 2 வீக்ஸில் வந்து நல்லா மழை பிடிச்சிரும். பட் இப்போ வந்து லைட்டாக தான் பிடிச்சிட்ருக்கு. நான் இப்போ தண்ணியில் இறங்க போகிறேன். கைஸ் இதுதான் நாங்கள் தங்கிட்டுருக்க ரூம், ஒரு டாமெண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே வந்து 10 பெட் இருக்குது. அண்ட் இதில் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாத்ரூம் இருக்குது, 10 பெட்டு நீட்டாகவே இருக்குங்க. டிவியும் இருக்குது. அண்ட் இன்றைக்கி இப்போ தாங்க போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தோம். செம்மையாக குளியல் போட்டு, அதாவது அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கொட்டுற இடத்துல போல், அது போயிட்டுருக்குற ஸ்ட்ரீமில் எல்லாருமே உட்காந்து குளிச்சுட்டு செம்மா டயர்டு எல்லோரும். இப்போ நான் போய் தலை குளிச்சுட்டே வந்துட்டேன். ஃபுல்லாக குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து பாதி பேர் வந்து சாப்பாடு வேண்டிய போயிருக்காங்க, மீதி பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ராஜ் வந்து ஏதாவது ஒரு மிருகத்தை பார்க்கணுன்னு சொல்லி ஆர்வமாக இருந்தான். என்னையே பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு 2 வருஷம் நானும் அப்படி தான் அந்த ஃபாரஸ்ட் ரூட்லாம் வரும்போது. இந்த ஃபாரஸ்ட் ரூட் எப்படி இருந்தது? வந்துட்டுருக்கு அந்த ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸில், ரொம்ப ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் வந்தோம். இன்னும் ஒன்று அனிமல்ஸ் தான் ரொம்ப பார்க்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அதுதான் கிடைக்கல. கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜோட ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் திருப்பி நின்றுச்சு. ராஜு என்ன சொன்னாங்க? ராயல் என்ஃபீல்டு பேசி தான் இருக்கியா?